அரசியல் வலிமையற்ற அவர்களுக்காக பேசுகிற குரலற்ற மக்களாக எளிய மக்களாக இருக்கிறதுனால நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடு இல்லை இதில் இந்த நூற்றாண்டில் இப்படி ஒரு மனித குலம் இப்படி வாழ்ந்துட்டு ஒரு மாநகராட்சி இவ்வளோ காலம் ஆட்சி செஞ்சு எங்கள் மக்களுக்கு ஒரு வீடு இல்லை, அடிப்படை வசதி இல்லை, மின்சாரம் பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு ஆடு மாடு வளர்க்குறதுக்கெல்லாம் வருது, இந்த கோயிலுக்கு அங்கேருந்து இங்கேருந்து வருது, ஆனால் என் மக்களுக்கு வந்து ஒரு மின்சாரம் இல்லை, படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து மின்சாரம் இல்லாமல் படிக்க முடியல, தண்ணீர் இல்லை, பல தண்ணீர் வசதி இல்லை, ரொம்ப தூரம் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கு. 21 நூற்றாண்டில் தமிழ் ஆதிக்குடிகள் எப்படி வாழ்கிறோங்கிறத நீங்கள் தான் கொண்டு போய் சொல்லணும். ஆட்சியாளர்கள் எங்களை ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லை. இந்த இடத்த கூறு போட்டு விற்கிறதுக்கு வேலை நடக்குது, அதில் எங்கள் மக்களை வெளியேற்றுறதுக்கான வேலை நடக்குது. என்ன சாலை என்ன வருது, பெங்களூர் சாலை, அந்த சாலை வர்றதுனால இந்த இடத்த கூறு போட்டால் வீட்டு மனைகளாக்குன்னா பெரிய அளவுக்கு சம்பாதிக்க முடியும், 30-40 கோடி சம்பாதிக்க முடியும்ட்டு இருளர்கள் தானே. நீங்கள் காட்டுக்குள்ளே போங்க அப்படின்னா அங்கே காட்டிலிருந்தா வந்தோம் நாங்கள் எல்லாருமே, திருப்பி காட்டுக்கு போயிட்டுமா? என்ன இதெல்லாம் என்ன பேச்சு? பல ஆண்டுகளாக போராடிட்டு இருக்கிறாங்க, ஒரு அடிப்படை வசதி கூட செஞ்சு கொடுக்கல. இது அரசு கோரிக்கையாக வைக்கிறேன். ஒன்று, அவங்களுக்கு இந்த இடத்துல நிரந்தரமாக தங்குறதுக்கு குடியிருப்புகளை கட்டி கொடுங்க, அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுங்க, ஒரு என்ன சொல்கிறது, தண்ணீர் இணைப்பு, மின் இணைப்பு இதில் கொடுங்கங்கிறது தான் என் கோரிக்கை. இதுக்கெல்லாம் போராட எங்களை வச்சிடாதீங்க, ஒவ்வொன்றுக்கும் போராடிட்டு இருக்க முடியுமா? வழியாக தான் இருக்கு, என்ன பண்ணுற சொல்ல இந்த முகங்களை பாருங்க, இங்கே பாருங்க என் தங்கச்சி சார் படிக்கிற பொண்ணு, +2 படிக்குது சார், கரண்டே கிடையாது, நேத்து கூட பாம்பு அடிச்சு சார், நேத்து கூட நைட்டு கூட பாம்பு அடிச்சு தூக்கத்திலே வந்த கட்சி கூட நான் இதெல்லாம் நீங்க காலி பண்ணிரலாம், எங்க மக்களை வெளியேற்றலாம்னா நீ நினைக்க யாரும் நினைக்க கூடாது. உருப்படியா அந்த இடத்துல குடியிருப்பு கட்டி கொடுத்து மின் இணைப்பு குடிநீர் இணைப்பு இதெல்லாம் கொடுக்கறது வேலையை பாருங்க. சும்மா தேவையில்லாம காலி பண்ணி விட்டுலாம், மிரட்டிடலாம், கட்டிடலாம்னா இல்லை, நான் இங்கிருந்து குடிசையில படுத்துக்கிறேன். என்னைய தெரியும், நான் பெரிய பெரிய சட்டக்காரன், நான் ஒன்னு வாடகை எங்கன்னு இந்த படுத்துக்கிறேன், இங்கே தொடு பாப்பேன். இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாம ஒழுங்கு அரசு கவனத்தில் எடுத்து செயல்படுத்தி கொடுக்கணும், அதான் நான் சொல்ல முடியும், வேற ஒண்ணும் சொல்றது இல்லை. வர சாருங்களா எங்களுக்கு உதவி பண்ணுவாங்களா, எப்போ உதவி பண்ணுவாங்க சொல்லி எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம் சார். நீங்களும் அதுல ஒரு சார் தான் சார், நீங்கனால எங்களுக்கு நன்றி உதவி பண்ணீங்கன்னா போதும் சார். வரவங்களெல்லாம் எங்க குறைய சொல்லிதான் நாங்க சார் ஆத்தணும். வீட்டுக்குள்ள அந்த கரண்ட் இல்லாதபோது அவ்வளவு பெரிய செய்யாம வந்தது, எங்க பசங்க அடிச்சு அடிக்கிறதுக்கே பயப்படுறாங்க சார், எங்க பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க அது பயப்படுது சார். கரண்ட் இல்லாம அடிக்க முடியல சார், அது ஓடி போய் அந்த ஓலைக்குள்ள பூந்துக்குது சார். பெருசா இருக்கு தெரியுமா அந்த செய்யா, அவ்வளவு பெருசு இருக்கு, நாங்க அதெல்லாம் வச்சு நான் அதே சட்டையில கடிக்க பிள்ளைங்க வச்சு நான் அவஸ்தை பாருங்க. செய்தி அரசியலே பண்ணிட்டு இருக்காது, மொத்தமே ஆதார் கார்டு எல்லாமே வாங்கிக்கலாம் சார், கவர்மெண்ட் எல்லா கட்சிக்காரும் ஓட்டு தான் போடணும் வராங்க, கண்டிப்பா கரண்ட் தண்ணி தரலாம். 15 வருஷம் ஆகுது, வர நேரத்துல கரண்ட் தரேன், நான் லைட் தரேன், குடிநீர் தரேன், கொண்டு போங்க, செய்தியை கொண்டு போங்க, அரசு கவனத்துக்கு எடுத்துகிட்டு போங்க. தேவையில்லாமல் இதுக்கெல்லாம் என்னை போராட வச்சு
இது பண்ணாதீங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு அன்பா வேணும். நீங்க வந்திருக்கீங்க, மேல நம்பிக்கை வச்சிருக்கோம். நீங்க நரிக்காரர்களுக்கு வீட்டில் போய் பாக்குறீங்க, அந்த பொண்ணு ஒன்று சொன்னா பாக்குறீங்க, இங்க என் தங்கச்சி அக்கா எல்லாம் எங்க அம்மா எல்லாம் நீங்க வரமாட்டேங்கிறீங்க. ஆதி தமிழ் குடிகள்னா நாங்க உங்களுக்கு அவ்வளவு வெளிவாயிட்டோமா? எங்களை காட்டுக்குள்ள போனா நாங்க காட்டுல இருந்தா எல்லாருமே வந்தோம். நீங்க எல்லாருமே மனிதனே காட்டுல இருந்தா வந்தா திருப்பி எல்லாரும் காட்டுக்கு போயிருவோமா? பாருங்க நாங்கள் நாலு தலைமுறை எங்களுக்கு படிப்பு வசதிக்கு கரண்ட் இல்லை சார், ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டுருக்கோம் சார். தண்ணியும் ரொம்ப தூரம் சார், எனக்கு காலு கொஞ்சம் ஊனம் சார், நடந்து வர முடியல. கொஞ்சம் தூரமா போய் தண்ணி மூண்டுட்டு வரோம். என் பசங்களுக்கு குழந்தைங்க சார் தூக்கினு கஷ்டப்படுறாங்க, எல்லாம் படிக்கிறாங்க, தண்ணி கரண்ட்டும் இல்லை சார். போறதுக்கு டைம் ரொம்ப பிள்ளைங்க ஒரு நிறைய பிள்ளைங்க நின்றுட்டு இருக்காங்க சார், ஸ்கூலை விட்டு சரியா படிக்க முடியல, எக்ஸாம் எழுத முடியல. அந்த பக்கம் வந்துரு, யாரும் விட மாட்டேங்கிறாங்க. டென்த் படிக்கிற ஒரு பொண்ணு தனியா வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இந்த பொண்ணு பசங்க வந்து தவறா நடந்திருக்காங்க. அது வந்து பாப்பா ஸ்கூலுக்கே போகாம நின்று நடந்து வராங்க, மருவத்தூர்ல இருந்து நடந்து தானே வரணும். இவங்க எல்லாத்தையும் கொடுங்க, இருக்குல்ல நீங்க வச்சிருங்க, அண்ணன் இருக்கேன், தைரியமா இருக்கு. சரியா உங்களால ஒரு விடுவு காலம் வரணும் சார், ரொம்ப நேரம் படிக்க முடியலைங்க சார், 9 மணி வரைக்கும். இங்க மட்டும் தான் இங்க மட்டும் தான் சார் கரண்ட் 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 இல்லாமே. ஆமா கரண்ட் எல்லாம் பசங்க பாப்பா டைம் ஆயிடுச்சு சார், தண்ணி பிச்சு ஊத்திட்டு தீர்மானம் போட்டுருக்காங்க, தீர்மானம் போட்டு நிறைவேற்றிருக்காங்க. இது ஒரு 6 ஏக்கர் வருமா, செம்பி 5 லட்சம் வருமா, இது இந்த கலெக்டர் 30 கோடி ரூபா சொத்தை வந்து அப்படியே அபகரிக்கலாம்ன்றதுக்காக உங்களை கட்டாயமா வெளியேற்றணும் அப்படின்றதுக்காக பண்றாங்க. வேலையை முடிச்சு போவாரு.